சோலார் மின் உற்பத்தி செய்ய விவசாயிகளுக்கு ரூபாய் 5 லட்சம் மானிய உதவியுடன் நிதி உதவி. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் வேளாண்மை அலுவலகத்தில் பிரதம மந்திரியின் நுண்ணீர் பாசன திட்டம் மூலம் சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியத்திலும், பெரு விவசாயிகளுக்கு 75% மானியத்திலும் சொட்டு நீர் தெளிப்பு நீர் பாசன திட்டம் செயல்பட்டு வருகிறது. ஆழ்துளை கிணறு அமைக்க, மோட்டார் வாங்க, தண்ணீர் பைப் வாங்க, நீர்த்தேக்க தொட்டி வைக்க அனைத்து விவசாயிகளுக்கும் வேளாண்மை துறை மூலம் இந்த வசதி உள்ளது. விவசாயிகள் தேவையான ஆவணங்கள் மூலம் அம்பாசமுத்திரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகம் மூலம் பதிவு செய்ய வேண்டும். அதற்கான ஆவணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் மண்டல துணை வட்டாட்சியர் ராஜதுரை, அம்பை வட்டார துணை இயக்குனர் உமாமகேஸ்வரி, தோட்டக்கலை உதவி இயக்குனர் இளங்கோ, துணை வேளாண்மை இயக்குனர் முருகன், விரிவாக்க ஆய்வாளர் அழகு மாரியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விவசாயிகளுக்கு ஆவணங்களை வழங்கி ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அசோக்குமார் கூறுகையில், இந்த ஆண்டு மழை குறைவாக பெய்துள்ளது. விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். இதற்கு சொட்டு நீர் பாசனம் மிகவும் அவசியம். நெல் சாகுபடி செய்யவும் சொட்டு நீர் பாசனம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இப்பொழுது அரசு ரூபாய் 5 லட்சம் நிதி உதவியுடன் விவசாயிகளுக்கு சோலார் மின்சாரம் தயாரிக்க உதவுகிறது. இதில் ரூபாய் 3 லட்சம் மானியம் உதவியுடன் வழங்க உள்ளது. இதிலிருந்து 50 யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யலாம். தங்களுக்கு வேண்டிய மின்சாரம் போக மீதமான மின்சாரத்தை அரசுக்கே வழங்கி பயனடையலாம் என பேசியுள்ளார்.